ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதுவும் புதுசாக எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் பல பேரோட லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸில், அதாவது ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீவ் கிடைக்கும். ஸோ சம்மர் லீவாக இருக்கட்டும், இல்லைனா நார்மலாக ஏதாச்சும் ஃபெஸ்டிவலுக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து லீவ் கிடைக்கும். ஸோ அப்படி லீவ் கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை செலவுக்காக ஜாபுக்கு போகணும்னு நினைப்போம். ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு வேலை, மேஸ்திரி வேலையாக இருக்கட்டும், இந்த டைல்ஸ் சொல்கிறவங்ககிட்ட, இல்லை எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்காக போயிட்டு நம்மளோட கை செலவுக்காக வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அப்போது நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக, நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்குடா படிக்கிற வயசில் வேலைக்கு போகிற, அப்புறம் நீ படிக்கிற வயசில் வேலைக்கு போனால் அப்படின்னா அதுவே உனக்கு பழக்கம் ஆகிடும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ படிக்க மாட்டே, அதுலேயே வந்து போயிடுவேன். ஸோ படிப்பும் கேட்டுரும், எதுக்காக அந்த வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு வந்து கடுப்பாக பேசிடுவாங்க. ஸோ அப்போது அப்படி பேசினவங்க கிட்டத்தட்ட அவன் ஒரு டிகிரியோ இல்லை ப்ளஸ் டூவோ ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் சும்மா ஒரு 2-3 மாதமோ இல்லை 1.5 வருஷமோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அப்படி வீட்டில் இருந்தான் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை விட ஒரு வேலையா, ஏன்டா இந்த வேலை விட உனக்கு வேறு எல்லாம் வேலை தான் தெரியும், இதுக்கு போகிறத இதுக்கு போகாமல் நீ வேறு எதுக்கு போகிற அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் வேலை எதுவுமே நான் வந்து தப்பாக சொல்லலை, இது எல்லாமே ஒரு நல்ல தொழில் தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதில் தான் போக முடியும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னோட லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்போது அப்படி பேசினவங்க இப்போ வந்து இதோட ஒரு வேலையாக, ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற பாப்புலேஷனில் வேலை கிடைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, படித்து முடிச்சவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய ஆன்லைனில் வந்து நம்ம சர்ச் பண்ணி நிறைய ஃபேக் வெப்சைட்ஸாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருக்கிற வெப்சைட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஸ்கில்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாமளாக வந்து டெவலப் பண்ணிக்கிறது தான், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கும். அப்போ வேலைக்கு போனப்போ ஏன்டா எதுக்குடான்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் இப்போது எதுக்குடா இந்த வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக இது ஒரு என்னுடைய ஒப்பீனியன் தான், ஸோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அப்படி சொன்னாங்களே இப்போ இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போகாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கே கடைசியில் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகணும், பிடிச்ச வேலையாக இருந்தால் கண்டிப்பாக போங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக இல்லை நம்மளுக்கு நடந்ததே ஏதாச்சும் கண்டிப்பாக போடுவோம், நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.